அதான் நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் வேட ஆஃப் பண்ணுங்கிற நீங்கள் பார்க்க போகிறா இருக்குங்க. பிரிசு எதாவது வந்துட்டீங்கன்னா நம்ம கம்மி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோட் நம்பர் 8 பார்க்க ஆரம்பிக்கலாம். அந்த பட்டர்ஃப்ளை ஃபாலோ பண்ணி இவங்க எல்லாருமே போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு கதை விட்டு நின்று ஸ்டாப் ஆகி இந்த இடத்துல பபிள்ஸாக மாறிடுச்சு. அதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ என்ன ஃபேண்டஸியாக இருக்குங்கிறமே சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஜிஎன்எல் சொல்கிறேன்னா இது எங்கே டெலிவரி ஆனதோ அங்கே வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இருப்பே பபிள்ஸ் ஆகும், உனக்கு தெரியாதாங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம சீனியர் கதவு மாதிரி தட்டுறாங்க. கதவு தட்டி யாருமே வராதுலாம் பார்த்து நம்ம ஹீரோ என்னப்பா யாருமே வரல, நான் தப்பான இல்லை வந்துட்டோங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஃப்ராங்க் என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா யாராவது வருவாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இன்னும் கதவு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல பயங்கரமான பிரகாசமாக இருக்குது. அதில் இன்னும் ஒருத்தன் வெளில வரான். அவன் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், நீங்கள் சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க, ஃபஸ்ட்டு எல்லோரும் உள்ளே வாங்க, அதுக்கப்புறம் பேசலாங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே இடமே பிரம்மாண்டமாக இருக்குது. இது ஒரு சீக்ரெட் பிளேஸ் மாதிரி, அதாவது இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்காக இந்த இடம் உருவாக்கப்பட்டது. இதுக்கு சில இன்சார்ஜ்லாம் இருப்பாங்க, அதில் இவனும் ஒரு ஆள். இவனை ஜூனுன்னே வச்சுக்கலாம். அந்த ஜூனியை உங்களை பார்த்துருக்கப்புறம் நீங்கள் சீக்கிரமாக வருவீங்கன்னு நினச்சி வரத்துக்கு லேட் அடிச்சாங்க நம்ம கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு இவங்களும் வரைய சொல்லிட்டு சொல்கிறாங்க, சீனியர் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம், உங்களை ரொம்ப நாள் வச்சு பார்த்துங்கமே எல்லாம் மணியை சொல்கிறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ மணியை சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவர் என்ன சொல்கிறேன்னா, சரி என்ன ஃபாலோ பண்ணிவாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்கலன்னா, இவர் லேண்டிங் பாஸ் இழந்தாருங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறேன், ஆமாம் நான் லேண்டிங் பாஸில் தான் இருந்தேன், அதாவது கண்டினியூ பண்ணல, அதாவது கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த வழியை நான் தேர்ந்தெடுத்துட்டேன், அதை இந்த சீக்ரெட் மெசேஜ்லாம் பாஸ் பண்ணுற இடத்த நான் வேலை பார்த்தேன். ஆனால் நம்ம எல்லாருக்கும் சேம் கோல் தாங்கிற மாதிரி சொல்கிறான். அது என்னங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறேன்னா, உலகத்திலே ஸ்ட்ராங்கான ஒருத்தவங்களாக மாறணுங்கிறத எல்லாரோட எண்ணமும் இருக்குது. எல்லாரும் வேறுபட்ட பாதையில் போயிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த பாதையோட இலக்கு ஒரு இலக்கை தான் குறிக்குது. அந்த இலக்கோட பேர் வேர்ட் ஆஃப் ஆர்னர். நம்ம மெசேஜ் பாசேஜ் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம், சரி ப்ளீஸ் உள்ள வாங்குற மாதிரி கடை ஓப்பன் பண்ணிட்டு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அப்போ எல்லாரும் உள்ளே போக ட்ரை பண்ண மாதிரி திடீர்னு சீனியை நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜியானும் ஹீரோவும் இங்கே வெளில நில்லுங்க, நாங்கள் மட்டும் உள்ளே போகிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃப்ராங்கை உள்ளே வாங்குற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம ஃப்ராங்கு அப்படியே சிரிச்சுட்டு உள்ளே போகிறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ நானும் வரேங்கிற மாதிரி சொல்கிறா கதவு மூடிட்டாங்க. அதை பார்த்தா ஜியானும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். டேய் அவங்க தான் அவன் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அடுத்த சீனை கட் பண்ண இன்னொரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு ஒயின் ஷாப் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒருத்தர் உட்காந்து வாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துருந்தவங்க சுற்றி இருக்கவங்களா, டீ என்னடா இவன் வினோதமாக சாப்பிட்டுட்டு இருக்கான், சாப்பிடும் போது கூட டான்ஸ் ஆடுத்தே சாப்பிட்டு இருக்கான், வினோதமாக எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அவன் சாப்பிட்டுட்டு சொல்லாமல் சும்மா இல்லாமல் அப்படியே குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டே இருக்கான். இவன் வாங்க இருந்துட்டு குடிக்கிறதுனால இவனை எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல குடிச்சிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒயின் வேணும் எடுத்துட்டு வாங்குற மாதிரி சொல்கிறான். அந்த உடல வழி இல்லாமல் எடுத்துட்டு வர பார்க்குறாங்க. அப்போ இந்த மாங்கோட கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் வந்துட்டானு இவனை தேடி தான் வந்திருக்காங்க. இவனை பார்த்ததுக்கப்புறம் டேய் எவ்வளோடா குடிச்சிட்டு இருப்ப, வாடா போடாம வெல்லுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் அவனும் நான்லாம் வர முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டானு இவனுங்களும் கடுப்பாயிடுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனும் அசால்ட்டாகவே அந்த அட்டாக் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி நின்றுட்டு இருக்கான். அப்போ இன்னொருத்தர் தடுக்கிறான், இருந்தாலுமே இவன் அட்டாக் பண்ண போகிறான். அப்போ இவனை டிஃபீட் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது கூட கேட்காம இவன் திரும்பி திரும்பி அட்டாக் பண்ண போகிறான். இந்த குடிகாரமாக கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக சண்டை போட்டுட்ருக்கான். சண்டை போடான்னு சொல்லக்கூட டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இவன் அடிக்கவே இல்லை, இவனா போய் அடி வாங்கிட்டு இருக்கான். அதை பார்த்த மற்றவங்க எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிடறான். அந்த இடத்துல இந்த குடிகாரமாக சமாளிக்க முடியல, தெரிஞ்சு கூட திரும்பி திரும்பி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணான். ஆனால் ஒரு அட்டாக் கூட அவனை படவே இல்லை. ஏன்னா காலை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறான், என்னென்னமா டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதை பார்த்து திரும்பி அட்டாக் பண்ண போகிறான், திடீர்னு தடுத்துடுறான் இன்னொரு மாங்க. அந்த ஒல்லியானமாக வந்து என்ன சொல்கிறேன்னா, ஏய் உன்னை மாஸ்டர் கூப்பிட்டாருப்பா, நீ தைக்கிற மாதிரிலாம் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வந்தாதான் போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இந்த குடிகாரமாக என்ன சொல்கிறானா, நான் எங்கேயும் வரமாட்டேன்ப்பா, நான் இங்கே தான் இருக்க போகிறேங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே இங்கே கடைங்கிற மாதிரி சொல்கிறானோ. அப்போ திடீர்னு அந்த மாங்கன்னு அப்படியே மட்டையேறான், அதை குடி போதே இல்லை. அதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு வர மாதிரி கேட்டாங்க. தூக்கிட்டு வரான்னு சொல்கிறதோட இழுத்துட்டுலாம் வந்துட்டுருக்காங்க. அவனை இவனுங்க ரெண்டு பேரும் இழுத்துட்டு வர மாதிரி கடுப்பேற்றாண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு உடஞ்சி போன வீடு மாதிரி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு இவனை அப்படியே இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சீஃப் நாங்கள் இவனை கூப்பிட்டு வந்துட்டோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானோ. அங்கேயும் ஒரு வயசான ஒரு பெரியவர் வர்றாரு அந்த இடத்துல. அதை பார்த்ததுக்கப்புறம் ஃபைன்லாம் அவனை பார்த்துட்டேன், எவ்வளோ நல்லா வச்சுட்டா எங்கடா போய் குடிச்சிட்டு கிடக்குறேங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு இவனும் நான் ஒன்றும் குடிக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கீழே மட்டையிடுறான். அதை பார்த்தா என்ன மற்ற மாங்கலாம் இப்போ என்ன பண்ணலங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த சீஃப் என்ன சொல்கிறேன்னா, சரி இவனை நானே பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இவனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கதவு சாத்திட்டு போகும்போது இந்த மாங்கை, அதாவது இந்த சீஃபு, இவனை பார்த்து இவன் தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது, டே ஓர நடிக்காத நீ போதை இல்லைன்னு தெரியும் என்று உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்கள் பேசுங்கிற மாதிரி, அதாவது இந்த சீஃப் அப்படின்னு நான் பிடிக்கிறமாங்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, ஹெவன்லி பேலஸ் இருக்கவங்கள ரொம்ப வினோதமாக இருக்கிறேன். ப்ரீவியஸ் டேஸாக நிறையா டிஸ்ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தப்பான ஆக்டிவிட்டியாக இருக்குது. சில பேரை கடத்திட்டு போயிருக்காங்க, சில பேரை கொண்டிருக்காங்க, சில பேர் பலி கொடுத்துருக்காங்க. என்ன நடக்குன்னு எனக்கும் புரியல. அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது, அதாவது நம்ம ஹீரோட மாஸ்டர் பேர் சொல்லி அவரும் கடத்திட்டு போயிருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் இந்த மாங்கு கண்ணை முடிச்சிடறான். அந்த குடிக்கிற மாங்கு என்ன அவரை கடத்திட்டு போயிட்டாங்கிற மாதிரி கேட்கலாம். அதுக்கு இவன் என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் கடத்திட்டு போயிட்டாங்க, அவனும் அப்பந்தீஸ் இப்போ வெளில தான் இருக்கான், அவனையும் கடத்தலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க.
அதனால நீ அவனை போய் கூட்டு வா என்கிட்டங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட ஒரு பேப்பர் மாதிரி எடுக்கிறாங்க. அவனை போய் பைபு எனக்காக அவனை போய் நீ கண்டுபிடிச்சி என்கிட்ட கூட்டு வா. அதுக்கு என்ன குடிக்காத மாங்க வாங்கிட்டு அப்ப இவனை கூட்டு வரதுக்காக நினைப்பீங்க. இந்த டயக்ராம்ல இருக்க மாதிரியே அவனும் இருப்பாங்கிற மாதிரி கேட்கலாம். அதுக்கு அந்த சீஃப் என்ன சொல்றான், ஆமா இப்பதான் இருப்பான், கண்டிப்பா நீ அவனை கூட்டுருவன்னு தெரியும், ஆனா சீக்கிரமா கூட்டுவா இல்லைன்னா பெரிய பிரச்சனை நமக்கு காத்துட்டு இருக்கு. அடுத்த சீனை கட் பண்ணா அந்த மெசேஜ் பாஸ் பண்ற ஏரியாவை காட்டுறாங்க. அந்த இடத்த எப்படி மெசேஜ் பண்றாங்க எல்லா டீட்டெயிலும் காட்டிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பட்டர்ஃபிளை மாரி ஒன்று வரும், அது மெசேஜ் சீக்ரெட்ஸா இருக்கும். அந்த சீக்ரெட்ஸை இவங்க வந்து பாஸேஜ் மாரி பண்ணுவாங்க, அதாவது யார் யாருக்கெல்லாம் அனுப்பணுமோ அவங்களுக்கு எல்லாம் அனுப்பி விட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஜூனும் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டு வரா, அதாவது நம்ம சீனியனையும் பிராங்கியும். அப்ப இவன் என்ன சொல்றான்னா, ஜூனு நீ எல்லாம் இருக்கட்டும், நீ ஜூனியர் தான், அவன் பேர் என்ன சொல்லவே இல்லை. அதுக்கு இவனும் என்ன பேர் பிராங்க்ங்கிற மாதிரி சொல்றான். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி வருது, அதுல ஒரு மெசேஜ் மாதிரி இருக்கு, இது உங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்ட மெசேஜ் தாங்கிற மாதிரி கொடுக்குறாரு. அதை நம்ம சீனியரா வாங்குறாங்க. அவங்க ஓப்பன் பண்ணும்போது நம்ம பிராங்க் படிக்க ஆரம்பிக்கிறா. அதாவது லோட்டஸ் மார்க்கால பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதாவது ஃபேமிலி இருக்கவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் என் ஃபேமிலிக்கு என்னாச்சுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு பேர் என்ன ஜூன் என்ன சொல்றான், அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, மெசேஜ் வந்தா மட்டும் இன்ஃபர்மேஷன் வந்தா மட்டும் தெரியுங்கிற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம பிராங்க் ஏதாவது சொல்லியாங்கிற மாதிரி சண்டைக்கு போறான். அப்ப நம்ம சீனியர் வந்து தடுக்கிறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் இப்படி பண்ணிருக்கீங்க மாதிரி கேட்டு இருக்கான். அப்ப இன்னொரு மெசேஜ் மாதிரி வருது. அதை பார்த்ததுக்கு பிராங்க் இதை இதை வேற மெசேஜ் இருக்கு. அதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ என்னடா நடக்கிறீங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு கதை ஓபன் மட்டும் யாரோ வர மாதிரி இருக்கு. யாரு மட்டும் நம்ம சீனியரும் பிராங்க் தான். அந்த இடத்துல ஃபயர் ஆயிட்டு இருக்கு, அந்த இடத்த எரிச்சு விட்டுருக்காங்க போல இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ என்ன நடக்குதுங்கிற மாதிரி கேட்கலாம். அப்ப நம்ம சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல நம்ம சீக்கிரமா இந்த இடத்துட்டு காலி பண்ணுங்கிற மாதிரி சொல்றாங்க. உள்ள என்ன நடக்குதுங்கிற காட்டுறாங்க. அங்க இருக்கிற இம்பார்ட்டன்ட் மெசேஜ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த டேவல மெசேஜ் எல்லாத்தையுமே அந்த இடத்துல எரிக்க சொல்லியிருக்காரு போல இருக்கு ஜூன். அப்ப அவர் என்ன சொல்றேன்னா, நம்ம அடுத்த சீக்ரெட் பிளேஸ் கண்டுபிடிக்கிறவங்க யாருமே கண்ணப்படாதீங்க, எல்லாருமே மறந்து போகிற மாதிரி சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு பறந்து மேலே பறந்து போறாங்க. அதாவது முக்கியமான மெசேஜ் எல்லாம் எடுத்துட்டு பறந்து போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜூனும் வெளில வரான். வந்தவன் என்ன சொல்றேன்னா, நம்மளை நோக்கி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க மாதிரி சொல்றான். அதை கேட்டு நம்ம இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்குமே என்ன சொல்றான், சண்டை செய்ய போறோங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டு எல்லாருமே ஷாக்ல இருக்காங்க. அப்ப நம்ம சீனியர் மட்டும் அப்படியே தெளிவா அவங்கள மான எனதியை வச்சு சுட்டி எத்தனை பேர் வராங்க, இந்த பக்கம் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் நமக்கு தெரியுது நிறைய ஆளுங்களை வந்துட்டு இருக்காங்க, சுட்டி டிராப்பா இருக்கு, நாலு பக்கமா ஆளு சுட்டி வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த நம்ம சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, மொத்தம் 19 பேர் இருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டா நம்ம ஜூனு, நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டோமா, நீ வேற லெவல் பண்ற. அதுக்கு நம்ம ஹீரோ யார் தான் வந்துட்டு இருக்கா, யார் தான் நம்மளுக்குள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஜூன் என்ன சொல்றாங்க, எமன்லி பேலஸ் என்ன வந்துருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டனா பிராங்க் கத்தி எடுத்துட்டு, அப்ப 5 பேரை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கலத்துல இறங்குறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடு. அடுத்த எபிசோட்லன்னு ஆக்ஷன் பிளாக் அதிகமாகவே இருக்கும், அதனால மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. இது உங்கள் AJ வாய்ஸ் ஓவர்.